தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். தூய ஆவியாரின் ஏழாம் நாள் நவநாள் சிறப்பு ஜெபத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். வெல்கம் டு தி செவன்த் டே ஆஃப் தி நவினா டு தி ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்த பெந்தகோஸ்தே நாளன்று சீடர்கள் மீது நிறைவாக வந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வர வேண்டும். நமது பலகீனங்களிலும் நம்முடைய பாவங்களிலும் நமக்கு விடுதலையை கொடுக்க பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். Let us welcome the Holy Spirit of God who descended on the apostles on the day of Pentecost to come upon each one of us to deliver us especially from our weaknesses and sins so that we may worship God in spirit and truth. The ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். Chapter 5, verses 1 and verse 13 to 26. For freedom, Christ has set us free.
Stand firm, therefore, and do not submit again to a yoke of slavery. For you were called to freedom, brothers and sisters. Only do not use your freedom as an opportunity for self-indulgence, but through love, become slaves to one another. For the whole law is summed up in a single commandment: you shall love your neighbor as yourself. If, however, you bite and devour one another, take care that you are not consumed by one another. Live by the Spirit, I say, and do not gratify the desires of the flesh. For what the flesh desires is opposed to the Spirit, and what the Spirit desires is opposed to the flesh. For these are opposed to each other, to prevent you from doing what you want. But if you are led by the Spirit, you are not subject to the law. Now the works of the flesh are obvious: fornication, impurity, licentiousness, idolatry, sorcery, enmities, strife, jealousy, anger, quarrels, dissensions, factions, envy, drunkenness, carousing, and things like these. I am warning you, as I warned you before, those who do such things will not inherit the kingdom of God. By contrast, the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, generosity, faithfulness, gentleness, and self-control. There is no law against such things, and those who belong to Jesus Christ have crucified the flesh with its passions and desires. If we live by the Spirit, let us also be guided by the Spirit. Let us not become conceited, competing against one another, envying one another. The word of the Lord. Thanks be to God. Punida Paul, Galatiyarku ezhuthiya thirumugathilirundhu vasagam. அதிகாரம் 5, இறைவசனம் 1 மற்றும் 13 முதல் 26 முறிய. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள். உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தைமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை,
சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி கலியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்துவிட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Novena to the Holy Spirit, the seventh day. Heal our wounds, our strength renews. On our dryness pour thy dew. Wash the stains of guilt away. The gift of counsel endows the soul with supernatural prudence, enabling it to judge promptly and rightly what must be done, especially in difficult circumstances. Counsel applies the principles furnished by knowledge and understanding to the innumerable concrete cases that confront us in the course of our daily duty as parents, teachers, public servants, and Christian citizens. Counsel is supernatural common sense, a priceless treasure in the quest of salvation. Above all these things, pray to the Most High that He may direct thy way in truth. Come, O Spirit of Counsel, help and guide me in all my ways, that I may always do thy holy will. Incline my heart to that which is good, turn it away from all that is evil, and direct me by the straight path of thy commandments to that goal of eternal life which I long. Amen. Amen. ஆலோசனை என்னும் கொடை. தூய ஆவியார் அருளும் ஆலோசனை என்னும் கொடை நம் ஆன்மாவை இயற்கைக்கு முரணானவற்றை கடந்து, குறிப்பாக கடினமான சூழ்நிலைகளில் செய்ய வேண்டியவற்றை விரைவாக தீர்மானித்து சரியாக செயல்பட வைக்கிறது. பெற்றோர், ஆசிரியர், அரசு அலுவலர், கிறிஸ்தவ குடிமக்கள் என நம் அன்றாட கடமையில் எதிர்கொள்ளும் எண்ணற்ற திடமான நிகழ்வுகளுக்கு பதிலளிக்க ஏற்ற அறிவையும் புரிந்துணர்வையும் வழங்குகிறது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொது அறிவு, மீட்புக்கான தேடலின் விலை மதிப்பற்ற புதையல். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னதமானவரை நோக்கி ஜெபியுங்கள். அவர் உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். Act of consecration to the Holy Spirit. On my knees before the great multitude of heavenly witnesses, I offer myself, body and soul, to Thee, Eternal Spirit of God.
I adore the brightness of thy purity, the unerring keenness of thy justice, and the might of thy love. Thou art the strength and light of my soul. In thee I live and move and am. I desire never to grieve thee by unfaithfulness to grace, and I pray with all my heart to be kept from the smallest sin against thee. Mercifully guard my every thought, and grant that I may always watch for thy light, and listen to thy voice, and follow thy gracious inspiration. I cling to thee, and give myself to thee, and ask thee, by thy compassion, to watch over me and my weakness. Holding the pierced feet of Jesus and looking at his 5 wounds and trusting in his precious blood and adoring his opened side and stricken heart, I implore thee, adorable Spirit, helper of my infirmity, so to keep me in thy grace that I may never sin against thee. Give me grace, O Holy Ghost, Spirit of the Father and the Son, to say to thee always and everywhere, speak, Lord, for thy servant heareth. Amen. Amen. தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் ஜபம். விண்ணக தந்தையோடும் அவரது திருமகனாம் இயேசு கிறிஸ்துவோடும் உறவாடும் தூய ஆவியாரே, விண்ணக சாட்சிகளின் பெருங்கூட்டத்திற்கு முன் முழந்தாள் படியிட்டு என்னையும் என் ஆன்மாவையும் என் உடலையும் அர்ப்பணிக்கிறேன். உமது தூய்மையின் பிரகாசத்தையும் உமது தவறாத நீதியின் திறமையையும் உமது அன்பின் வலிமையையும் நான் போற்றி புகழ்கிறேன். என் ஆன்மாவின் வல்லமையும் ஒளியும் நீரே. நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மாலேதான். என் அவநம்பிக்கையினாலும் என் அற்ப பாவங்களினாலும் உம்மை நான் ஒருபோதும் துயரத்துக்குள்ளாக்காமல் இருக்க என் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் ஒவ்வொரு சிந்தனைகளையும் இரக்கத்துடன் காத்து உமது ஒளியை காணவும் உமது குரலை கேட்கவும் உமது இரக்கமுள்ள ஊக்கங்களை பின்பற்ற தயை புரியும். நான் உம்மை என்றும் பற்றி கொண்டு என் பலவீனத்திலே என்னை காக்கும்படி என்னை உமக்களிக்கிறேன். இயேசுவின் துளையுண்ட கால்களை பிடித்து அவருடைய 5 திருக்காயங்களையும் பார்த்து அவருடைய 3 இரத்தத்தில் நம்பிக்கை கொண்டு குத்தி திறக்கப்பட்ட விலாவையும் இதயத்தையும் வணங்கி ஆராதனைக்குரிய ஆவியாரே, என் பலவீனத்தின் உதவியாளரே, நான் என்றும் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு உம் அருளினால் என்னை காத்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று நான் எங்கும் எப்பொழுதும் சொல்ல உமது அருளை பொழிந்தருளும். ஆமென். Prayer for the 7 gifts of the Holy Spirit. O Lord Jesus Christ, who before ascending into heaven did promise to send the Holy Ghost to finish thy work in the souls of thy apostles and disciples, deign to grant the same Holy Spirit to me, that he may perfect in my soul the work of thy grace and thy love. Grant me the spirit of wisdom
that I may despise the perishable things of this world and aspire only after the things that are eternal. The spirit of understanding to enlighten my mind with the light of thy divine truth. The spirit of counsel that I may ever choose the surest way of pleasing God and gaining heaven. The spirit of fortitude that I may bear my cross with thee and that I may overcome with courage all the obstacles that oppose my salvation. The spirit of knowledge that I may know God and know myself and grow perfect in the science of the saints. The spirit of piety that I may find the service of God sweet and amiable. The spirit of fear that I may be filled with a loving reverence towards God and may dread in any way to displease Him. Mark me, dear Lord, with the sign of Thy true disciples and animate in me all things with Thy Spirit. Amen. Amen. தூய ஆவியாரின் ஏழு வரங்கள் பெற ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திற்கு செல்லும் முன் உமது திருதூதர்கள் மற்றும் சீடர்களின் ஆன்மாக்களின் வேலைகளை நிறைவேற்ற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. உமது இரக்கத்தின் அன்பின் வேலைகளை எங்கள் ஆன்மாக்களில் முழுமையாக்க அதே தூய ஆவியாரை எங்களுக்கும் தந்தருளும். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நிலை வாழ்வை அளிக்கும் உன்னத செல்வத்தின் மீது ஆசை கொள்ள உமது ஞானத்தின் ஆவியை பொழிந்தருளும். உமது தெய்வீக உண்மையின் ஒளியால் எங்களது மனதை விழிப்பூட்ட உமது புரிந்துணர்வின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை மட்டும் மகிழ்வித்து விண்ணகத்தை அடையும் வழியை தேர்ந்தெடுக்க உமது ஆலோசனையின் ஆவியை பொழிந்தருளும். எங்கள் மீட்புக்கு எதிரான தடைகளை சகித்து எங்களது சிலுவையை சுமந்து உம்மை பின் செல்ல உமது வலிமையின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை அறிய, எங்களை அறிய, புனிதர்களின் வழியை பின்பற்றி முழுமை அடைய உமது அறிவின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளுக்கு செய்யும் சேவையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அடைய உமது பக்தியின் ஆவியை பொழிந்தருளும். நாங்கள் கடவுளிடம் அன்பான பயபக்தி கொண்டு கடவுளை வருத்தப்படுத்தும் எந்த செயலையும் செய்யாமலிருக்க உமது தேவ பயத்தின் ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை சீடர்களின் அடையாளத்தால் எங்களை முத்திரையிட்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தி அருளும். ஆமே. Prayer. Almighty and eternal God, who has vouchsafed to regenerate us by water and the Holy Spirit, and has given us forgiveness of all our sins, vouchsafe to send forth from heaven upon us your sevenfold Spirit, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and fortitude, the spirit of knowledge and piety, and fill us with the spirit of holy fear. Amen. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit.
as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. ஜெபம். ஓ தெய்வீக ஆலோசையின் ஆவியானவரே வாரும், வந்து என் வழிகளிலெல்லாம் உதவி செய்து வழிகாட்டி நான் என்றும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற உதவியருளும். என் இதயம் என்றும் நன்மையை நாடவும் தீமையை விட்டு விலகவும் உமது கட்டளைகளின் நேரான வழிகளில் என்னை நடத்தி எனது குறிக்கோளான நிலை வாழ்வை பெற என்னை வழி நடத்தியருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். Never drop.
crying fountain, comforter and counselor, take complete control. You're the living water, never drying fountain, comforter and counselor, complete control. Welcome, Holy Spirit, we are in your presence. Fill us with your power, live inside of me. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen.